देवतांसे कुंडे मले प्रसंगते नाम इंद्रिये वाल्विन सूल नलेगलके पुरुत्ती पढ़ित्ती कुंड वर्गरो मले प्रसंगतिन रंडा मधे गारम आगे आरा मधी गारतिन मुडिवुक नाम अंदरिकरो न मुडिवुक पगदीलम सरी आरंभ पगदीलम सरी मून्र नबरगले कुरित्ते आंडवर पेसी कुंडे रिकरार There are three different persons. எப்போதும் ஒரு வேத பகுதியை நாம் படிக்கும் போது அந்த வேத பகுதியிலே அங்கு அதை வாசிப்பவர்கள் யார் அல்லது கேட்பவர்கள் யார் அவர்களுக்கும் இன்றைக்கு படிக்கிற எனக்கும் என்ன சம்பந்தம் அவர்களுடைய சூழ்நிலை என்ன இன்றைய சூழ்நிலை என்ன அவர்களுடைய தேவை என்ன இன்றைக்கு என்னுடைய தேவை என்ன இவைகளை சிந்தித்து கடவுளுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஜீவ மன்னாவாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ் பதம் தெரியல ஆங்கிலத்தில் டு அப்ராப்ரியேட் தி வேர்ட் ஆஃப் காட் அஸ் அ லிவிங் ஃபோர்ஸ் இன் மை லைஃப் என் வாழ்வின் ஆதாரமாக ஆற்றலாக கடவுளுடைய ஜீவ வார்த்தையை நான் உட்கொள்ளாவிட்டால் வேஸ்ட்டுங்க இங்கே 10 அதிகாரம் படித்தாலும் புரோஜனம் கிடையாது 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்டாலும் புரோஜனம் கிடையாது எந்தவித மாற்றத்தையும் உங்களிலே உருவாக்க முடியாது பி சீரியஸ் அபவுட் மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் நீங்களும் நான் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இந்த உலகம் சொல்லுது கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை நம்பி பயனில்லை என்னுடைய வேதனையிலே கடவுள் எங்கே என்று கேட்கிற கிட்டத்தட்ட 60,000 பேர் பாகிஸ்தான்ல இருக்கிறார் இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறார் அவருடைய வார்த்தையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு உங்கள் வாழ்க்கை சாட்சியா சான்றுகளா அதான் வித்தியாசம் என்ன நான் விசுவாசி விசுவாசின்னு சொல்றதுல என்ன சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு பத்திரிகையை பார்த்தேன் அதுல சண்டே கிரானிக்கல்னு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் கொடுப்பான் அதனுடைய இன்னைக்கு டாபிக் இயர் ஆஃப் த ஃபியர் இந்த ஆண்டு அழிவின் ஆண்டாகவும் பயத்தை கொடுக்கிற ஆண்டாகவும் இருக்கிறது ரொம்ப நல்ல ஆர்டிக்கல் இன்னும் படிச்சு முடிக்கல கட்டாயமா நான் படிப்பேன் அது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ரெண்டு பகுதி மக்களை அவன் பேட்டி கண்டு அந்த பேட்டிகளை அவன் தொகுத்திருக்கிறான் முதல் பகுதி மக்கள் அறிவாளிகள் இல்லைங்களா நீங்க சொல்ற அறிவு உலகம் மனிதன் அறிவாற்றலினாலே பல காரியத்தை அறிய முடியும் அடக்க முடியும் தன்னுடைய ஆற்றலினாலே பல காரியத்தை தடுக்க முடியும்னு எவனால பூமி எதிர்ச்சி தடுக்க முடியும் ஆகவே விஞ்ஞானிகள் அறிவாளி அறிவியல் நிபுணர்கள் சொல்றாங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு வி கனாட் சயின்டிபிக்லி எக்ஸ்பிளைன் அதோட நம்ம நிறுத்திக்கலாம் அவங்கள பத்தி இப்ப நம்ம பேச வரல வி கனாட் எக்ஸ்பிளைன் திங்ஸ் அவுட் வை திஸ் ஹேப்பன்ஸ் வி டோன்ட் நோ இவ்வளவுதாங்க அறிவுக்கு எல்லை சரி அது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் இந்த அஸ்ட்ராலஜி சொல்றோம் பாருங்க யாருங்க இந்த ராசி பலன்லாம் பார்த்தேன்னு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கிறானுங்க அவனுங்க சொல்றானுங்க எங்களுக்கும் ஒன்னும் புரியலங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு பயமுறுத்துகிற ஒரு உலகம் அதாவது கவலைப்படாம இருக்கணும்னு நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அவ்வளவுக்கு அதிகமா கவலைப்பட வைக்கிற ஒரு உலகம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு காலையில பைபிள் எல்லாம் படிச்சுட்டு பைபிள் படிக்காம கேலண்டர் வாக்குத்தத்தெல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு கவலையா படக்கூடாதுயா என்ன வந்தாலும் சரி அப்படின்னு நம்ம போனோம்னு வச்சுங்க பஸ் ஸ்டாண்ட்லயே கவலை ஆரம்பிச்சிருந்தீங்க ஏன்னா பஸ் வரல ஐயோ இன்னைக்கு என்ன பர்மிஷன் போடுறதா அப்படியே லீவா என்னத்த சொல்றதுன்னு தெரியல பொய்யா சொல்றதா உண்மையா சொல்றதா the moment we start facing the life worry starts with us what a tragedy இல்ல கொஞ்ச நேரம் யோசனை பண்ணு நான் கவலைப்படக்கூடாது நான் கவலைப்படக்கூடாது சாமி நீ என்னோடு கூட இருக்கிறீ நான் உன்னுடைய பிள்ளை சார்ந்து வாழ போறேன் இவ்வளவு உறுதியா போனா ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் மாதிரி அம்போன்னு நின்னுக்குறேங்க அப்புறம் என்ன நீங்க மேடையில பேசுறதுக்கு தான் சார் இதெல்லாம் உதவும் இது என்ன சார்
நடக்குது, நீங்க பாட்டுக்கு சொல்லின்னு போக வேண்டித்தான் அப்படின்னு இங்க சில மதிப்புக்குரிய பெருமக்கள்லாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வேடிக்கையாளர்களாக, ஸ்பெக்டேட்டர்ஸ். Yes, maybe good philosophy, but it is not good for me. ஒரு அருமையான தத்துவத்தை சொல்றீங்கயா, ஆனா அது என் வாழ்க்கைக்கு பொருந்தாதுங்க, என்னுடைய நடைமுறைக்கு உதவாதுங்க. ஏதோ நாங்க வந்து உட்கார்ந்துட்டோம், கேட்டுட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு பேர் பிரசங்கம்மா? அதுக்கு பேரு தேவனை தியானிப்பதா? இப்படிப்பட்ட உயிரற்ற ஒரு தத்துவமாக கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? 19 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் கண்களை தெளிவிக்கிறதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறதே அப்படின்னு அப்படியே உருகி சொல்றானம்மா சங்கீதக்காரன். ஏன் அது உன்னுடைய என்னுடைய அனுபவமா இல்ல? கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையில என்ன வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்குது. The inherent power of the word of God should radiate hope, joy, peace, love. A tremendous power to overcome the evil of this world. அப்படி ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில் இருக்குதுங்களா? கடவுளுடைய வார்த்தையினாலே நான் வாழ வேண்டும், என்னுடைய பலத்தினால் அல்ல. வாழ முடியாது என்பது நான் இவ்வளவு வருஷம் கத்துக்கினேன். I have learned the very great costly lesson of I cannot live by myself. என்னாலே, என் ஆற்றலினாலே, என் திறமையினாலே, என் அனுபவத்தினாலே முடியாது என்பதை பல முறை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். நான் திருப்பி அந்த தவறை செய்யவே கூட. இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையினாலே வாழ வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் சவால். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 3 தவறான நபர்களை நமக்கு எச்சரிக்கையாக நடத்துகிறார். முதல் நபர் மதம் என்கிற வேஷதாரியை அணிந்தவன். 16-18 man have a form of religion. மதம் என்கிற வேஷதாரி, பக்தியின் வேஷத்தை தரித்த ஒரு நபரை அங்கு நிறுத்துகிறார். நீ அவனை மாதிரி இருக்காத பாண்ற, ஏன்னா பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்தவராக, உணர்கிறவராக, உன்னுடைய உள்ளத்தை அறிந்தவராக, உனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வேஷத்தினாலே எல்லாம் அறிகிற ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. ஸ்டாப் இட், அதை நிறுத்திடுன்ற. 2 வேஷதாரி இந்த உலகத்தினுடைய செல்வத்தை நம்பி வாழ்கிறவன். ஏசாமி மலைப்பிரசங்கத்தில் பேசின 5000 பேருக்கு மேல அங்க அமர்ந்திருக்கிறாங்கம்மா. அவ எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க? எத்தனை பணக்காரங்க அங்க இருந்திருப்பாங்க? எத்தனை பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தினை பேங்க் பேலன்ஸ் வச்சு தன்னுடைய பரதேசி, அவன் ஒரு நாட்டு புத்தான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் அங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்ற, செல்வம் என்கிற ஒரு மாயையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனே பூலோகத்தில் அல்லப்பா, பரலோகத்தில பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதை பத்தி ஆழமாக சிந்தனை செய். என்ன அழகான ஒரு உண்மை! அவன் அடுத்த வேஷதாரி. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை வாரிக்கொள்வான் யார் என்று அறியாதிருக்கிறான். பிரசங்கின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். பில் கேட்ஸ் இருக்கிறாருங்க உயிரோட, நாமளும் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அவர் உயிர் இருக்க மாட்டாரு, நாமளும் இருந்தோமா அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு, 100 கோடி ரூபாய் எங்க போச்சு? நம்ம பார்க்கலாம். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். அது இப்படிப்பட்ட மனிதன். 2 இந்த உலகத்துக்காக காசேதான் கடவுளடான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். 3 நம்ம வாசித்த 24-34 முடிய இருக்கிற கவலைப்படுகிற, தன்னை கடவுளுடைய பிள்ளை என்றும் கடவுள் என்னுடைய தகப்பன் என்றும் உரிமை பாராட்டுகிற ஒரு வேஷதாரியாகிய விசுவாசி. அகைன், முதல் மனிதன் மதம் என்கிற வேஷதாரி, 2 பணம் என்கிற பொய்யான பாதுகாப்பை கொண்டிருக்கிற, பொய்யான பெருமையை கொண்டிருக்கிற ஒரு மனிதன். ஒன்றுமில்லாத போயிடுவான்,
அவங்களெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுங்க டூருக்கு வச்சு இந்த குஜராத் பாகிஸ்தான்லாம் இப்ப அப்படியே குமிக்கிடுச்சே அங்க போய் காமிக்கணும் இங்க எங்கேயாச்சும் உதவுமா பாவம் பணம் நீ பணம் பணம்னு பேசி நிக்கிறியப்பா இங்க கொஞ்சம் பாரு உதவுமா பணம் பணம் ஏதாச்சும் உதவுமா அப்படின்னு கொஞ்சம் கேட்கணும். Riches can give you a false security, never a lasting security. அவன் ஒரு வேஷதாரி. அவன் வாழ்க்கையின் மெய்மைகளை, அதாவது கடவுள் இருக்கிறார், கடவுள் செயல்படுகிறார், கடவுள் எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த செல்வத்தை தந்திருக்கிறார் என்கிற உண்மையை, சத்தியத்தை ஏற்க மறுக்கிற ஒரு வேஷதாரி. அந்த செல்வம் எனக்கு உதவ போறதில்லை, காதறிந்த ஊசியும் காத வழிக்கு உதவாது என்கிற உண்மையை மறுக்கிற ஒரு முட்டாள். லூக்கா 12:20 அடிப்படையில் மதி கேடனே, மதி கேடனே, நீ சேர்த்து இந்த இரவு உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாக? அந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியாது. ஆனால் தான் அவன் மூட, ஏன் மூட நான் சொல்ல தெரியுங்களா, நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருக்குப்பா போய் சேர, உனக்கு தெரியாதுப்பா, அதனால தான்ப்பா மூட. நீ உனக்காக சேர்க்கிறன்னு நினைக்கிற, அது உன்னையும் வந்து சேர்க்க போறது கிடையாது, அது யாருக்கு போய் சேர்த்த போறதும் உனக்கு தெரியாது, அப்ப நீ மூடன் தானே. ஒரு பெரிய ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சுங்க, ஒரு சின்ன ஒரு உங்களுடைய கற்பனைக்கு கொண்டு வருகிறேன், திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்து கொஞ்சம் பேர் செத்து நிற்கிறாங்க, அதெல்லாம் அடிச்சுட்டு போறாங்க ஆத்துல, உங்களுக்கு ஒரு நல்ல மரம் கிடைச்சிச்சு, யூ காட் ஹோல்ட் ஆஃப் எ குட் ட்ரீ, எ பிளாங்க் ஆஃப் வுட், ஒரு நல்ல மரம் கிடைச்சிருச்சு, தப்பா அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியல, முட்டாள் நீச்சல் அடிக்க முடியுமா? பணம், சொத்து, பதவி, சுகம் என்கிற உடைந்து போன கட்டையில பயணம் செய்து கொண்டு நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு உலகம். ஏன்னா அந்த ஆறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீர்வீழ்ச்சியா மாறப்போகுது. அந்த ஆறுங்க என்னவா மாறப்போகுது? நீர்வீழ்ச்சி. இப்படி போய் ஆறு என்ன பண்ண? அப்ப மரக்கட்டை ஓதுமா? சகோதரன் ஓதுமாப்பா? அந்த ஆண்டவர் பார்த்து நிக்கிறேன், நீ அவனை பார்த்து சிச்சு நிக்கிறியப்பா, நான் உன்னை பார்த்து சிச்சு நிக்கிறேன். ஐயோ ராஜா, நீர்வீழ்ச்சி வந்துப்பா, இருக்கிற இடம் தெரியாத போற. இமேஜின், அவன் ஒரு வேஷதாரி. மூன்றாவது நபர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மூன்றாவது நபர் யாரு? ஆண்டவர், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். யாரு பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஒரு அவிசுவாசியின் இடத்தில் அல்ல, அவனுக்கு அது புரியவே புரியாது. அவிசுவாசிக்கு கவலைப்படாதிருங்கள் அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தைங்க. ஆனா தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் அவர்கள்? நாங்கள் கடவுளை அறிந்திருக்கிறோம். யார் அந்த கடவுள்? சர்வ வல்லமையுள்ள தேவன். 147 சங்கீதத்தில் வாசித்த வண்ணமாக, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர், காற்றுகளை வீச செய்கிறவர், பனியை பொழிய செய்கின்றவர், அறுவடையை பெருக செய்கின்றவர், அற்புதமான ஒரு தேவன். ஆனா ஏன் கவலையாகிற? ஐயோ, அது ஏன் சார் கேட்கிறீங்க? இவன் ஒரு வேஷதாரி. பெத்த பேரு தாகத்துக்கு நீலு லேதுன்னு அப்புறம் என்ன உட்காந்து லாட்ரி சீட்டுக்காக உட்காந்துக்கிறேன் சார், தர்ப்பானு லாட்ரி சீட்டு கடை திறக்கனே உட்காந்துக்கிறேன். லாட்ரி சீட்டை நம்பி கொண்டு இருக்கிற விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மூணு பேரும் வேஷதாரிகள் தான். நீங்க எந்த வேஷத்துல இருக்கிறீங்கன்றத கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. கடவுளுடைய வார்த்தை உங்களை வாழ்விக்கிறதா என்ற யோசனை பண்ண. 19 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ரெண்டு மனிதர்களை, ஏன் ஒரு மனிதன் இந்த பணத்துக்கும் இந்த உலகத்தினுடைய செல்வத்துக்கும் அவன் அடிமையாக மாறுகிறான்? He lost sight of a creator God and God the provider who cares for his children. 19 முதல் 24 வசனங்களிலே
இந்த செல்வத்தை தன் லட்சியமாகவும் தன் ஆதாரமாகவும் அதை அடைவதே தன்னுடைய நோக்கமாகவும் அதுவே தன்னுடைய வாழ்வாகவும் அதுவே தன்னை திருப்தி செய்வதாகவும் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு கடவுள் இல்லை. ஆனாதான் காசேதான் கடவுளடான். He never knew God as a creator and the provider and the sustainer of this world. In the anda sarasargalai aandu nadathugiravar avar endrai ariyada oru nirmoodan. In the ulagathile avan oru enna pachilam kulandiyaga oru naya paisa illama indha ulagathile piranandradha avan marandutan. Panathoda nam onnu perakkalinga panakara kudumbathile perakkanum solrom adhu oru maayai. Yaarum nirvaaniyai indha ulagathile vandhenu yobu nyani solugiraan. நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். இந்த உண்மையை கூட உணராத ஒரு மூடனாக கடவுளே யாருன்னு தெரியல, அந்த கடவுள் பராமரிக்கிறார் என்கிற அறிவும் இல்லை, அந்த கடவுள் எனக்கு போதுமானது என்கிற நம்பிக்கையும் இல்லை. நான் இந்த உலகத்துல நிர்வாணியாய் வந்தேன், இந்த உலகத்தை விட்டு நிர்வாணியா போக போகிறேன் என்கிற அனுபவம் அறிவும் இல்லாத ஒரு மூடனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் எவ்வளவு எளிமையா எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாருங்க. ஆக இந்த பூலோகத்தின் மீது, இந்த பூலோகத்தின் செல்வத்தின் மீது எது நம்முடைய இதயத்தையும் நோக்கத்தையும் சிந்தையையும் ஆட்டி படைக்கிறதோ அதுதான் அந்த செல்வம். தட் விச் இஸ் த ட்ரெஷர் விச் ஆக்குபைஸ் மை மைண்ட் விச் டிக்டேட்ஸ் மை டிசிஷன். என்னுடைய தீர்மானங்களையும் சித்தத்தையும் ஆட்டி படைக்கிறது பாருங்க ஒரு காரியம், அதுதான் செல்வம். அந்த செல்வம் மாயையானது, அது நிலையற்றது, அது திருப்தி செய்ய முடியாதது, அது ஒரு மாயையான பாதுகாப்பை மட்டும்தான் எனக்கு தர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்தினுடைய செல்வம் என்னுடைய மனதை குருடாக்கி, அதாவது மனம் இங்கு சொல்ல ஐ லூஸ் த சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய மெய்மையை உணர முடியாதவனாக அறிய முடியாதவனாக குருடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி செல்வத்தை சேர்ப்பதுதான் வாழ்வு என்று நான் முடிவுக்கு வரும்போது அது என்னுடைய மனசாட்சியை மீறி நான் தவறான பாதையிலே குறுக்கு வழியிலே சம்பாதிக்க முற்படுகிறேன். அது என்னை வாழ வைப்பது அல்லவே அல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உண்பதினாலோ உடுத்துவதினாலோ குடிப்பதினாலோ அவன் வாழ்வதில்லை. ஏற்கனவே நான் குருடனாக இருக்கின்றேன், என்னை திருப்தி செய்யாத என்னை வாழ வைக்காத இந்த செல்வத்துக்காக என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாகவும் அறநெறிக்கு விரோதமாகவும் ஒழுக்கத்துக்கு விரோதமாகவும் நான் செயல்பட முற்படுகிறேன். இந்த பொய்யான பாதுகாப்பில் நான் சும்மா கொஞ்ச நேரம் இளைப்பாற விரும்புகிறேன். ஒரு நாள் அந்த பாதுகாப்பு என்னை விட்டு எடுபட்டு போகும் என்பதை மறந்திருக்கிறேன். இது ஒரு முட்டாள்தானங்க, எ ஃபூல். என்ன ஆழமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மனிதன் ஆவிக்குரிய பார்வை இழந்தவனாக இருக்கிறான். 22 வசனத்திலமா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, கண் தெளிவாயிருந்தால். போன வாரம் நம்ம அது பார்த்தோம், கண் என்பது வாழ்க்கையின் லட்சியம், அம்பிஷன் ஆஃப் லைஃப் சொன்னோம். ஆக என் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, அந்த லட்சியம் சரியாக இருக்குமானால் என் பார்வை சரியாக இருக்கும். When my goal is right, my way is right. என்னுடைய லட்சியம் சரியானதாக இருக்கும் போது என் வாழ்க்கை சரியாக இருக்கும். என்னுடைய லட்சியம் தவறாக இருக்கும் போது என் வாழ்க்கை தவறாக இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? பூலோகத்தில் செல்வத்தை சேர்த்து வைக்கிறவனுடைய லட்சியம் என்ன? இந்த சரீரம் தான் மெய்மை, இந்த உலகத்தினுடைய மதிப்பு தான் உண்மை, இந்த அனுபவ சரீரத்தில் அனுபவிக்கிற சுகம் போகந்தான் அதான் இன்பம், ஒரு பேரின்பம் கிடையாது, ஒரு வாழ்வு கிடையாது என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய லட்சியம் தவறானது, அவனை தவறான பாதையிலே வழி நடத்துகிறது. 1 Timothy 6:10 எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து சுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பெங்களூர்ல ஒருவருடைய மனைவியை ஒருத்தன் கொலை செய்து மாட்டினான், கேஸ் வந்துச்சு, கவனிச்சிங்களா? அது பேர் மறந்துட்டேன். பெங்களூர்ல ஒரு பெரிய லட்சாதி, ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மனைவிய ஒருத்தன் கடத்தி அவளை திருமணம் செய்வதாக செய்து அவளுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவளை கொலை செய்து 10 ஆண்டுகள் கருத்து ட்ரேஸ் பண்ணி இப்ப முடிச்சானுங்க, கேஸ முடிச்சானுங்க.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நம்ம கவனமா இருக்கணுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாங்க இந்த சத்தியம். அவர்களுக்கு தான் ஆண்டவர் தமது இரக்கத்தினாலே இந்த உண்மையை போதித்துக் கொண்டிருக்கிறார். சில காரியத்துல உண்மையை சொல்லணும். ஏன்னா இங்க பராக்கா ரோடு சொல்றீங்களே, பராக்கான் ரோடு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு எப்படி பராக்கான்னு பேர் வச்சு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்க 30 வருஷத்துக்குள்ள வந்தவங்களுக்கு அந்த பேர் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நான் இங்க 55 வருஷமாகறேன். பராக்கா என்பது ஒரு விடுதியின் பெயர், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு தேவேந்திரா பிளாட்ஸ், இன்னொரு பிளாட்ஸ் எல்லாம் பார்த்து நிக்கிறீங்க பாருங்க. அதாவது நம்ம சிபிஎம் சபைக்கு அடுத்தபடியா இல்லையா காம்பவுண்டு, அதெல்லாம் பராக்கா என்பது மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய அநாத பிள்ளைகளுடைய விடுதி, அதான் பராக்கா. இந்த பராக்கா கல்ல நீங்க யாரும் பாத்துக்க மாட்டீங்க. நாங்க தான் விளையாண்டவன், கொற்காலி காய் இதெல்லாம் அச்சு விளையாண்ட பையங்க நான். அந்த பராக்கா பங்களாவை சென்ட் கிறிஸ்டோபர் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பிரின்சிபலா இருந்த ஒரு அம்மா ஜேம்ஸ் ஒரு ஐயா இருந்தாரு. அந்த ஐயாவுடைய 2 அல்லது 3 மகள்கள், 2 மகள்கள் ஸ்பின்ஸ்டர். அவங்க அவங்களுக்கு பேரு மிஸ் ஜேம்ஸ் பேரு. ஒரு மக வந்து இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டாங்க. இதெல்லாம் வரலாற்று உண்மை. இந்த மிஸ் ஜேம்ஸ் இங்க தான் இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பேரு ஜேம்ஸ் பங்களான்னு பேரு. அந்த அம்மாவுக்கு வாரிசு கிடையாது, அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்க, சொத்து சொத்து பாதுகாக்கணும் பாதுகாக்கணும். கடைசியில் என்ன நடந்து தெரியுங்களா? அந்த அம்மா கழுத்துல துணிய வச்சு இறுக்கி போர்றி கையெழுத்துன்னு ஒருத்தன் இன்னும் இருக்கிறான். கையெழுத்து வாங்கி அந்த அம்மாவுடைய சொத்து சூறையாடப்பட்டது. அது சூறையானவன் ஒரு போலீஸ் அதிகாரி, அவன் மேல சிபிஐ கேஸ் நடந்து நிக்குது. அதை விசாரிச்ச ஆளும் எனக்கு தெரியும், அந்த அதிகாரியும் எனக்கு தெரியும். ரிட்டையர்டு சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் டேவிட் மனோகர், ஆனா அவர் இன்னும் இருக்கிறார் ராதம்பாக்கத்தில். எங்க போச்சு அந்த சொத்து? சொத்து 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 அனமா செத்தே போயிடுச்சு. ஒரு அனாதை பிணமாக தூக்கி எரியப்பட்டது. போதுங்களா? பராக்கா மறந்துடாதீங்க. நெவர் ஃபர்கெட் பராக்கா. சொத்துக்கள் அல்ல வாழ்க்கை, சொத்துக்கள் அல்ல நிஜம். இது மாதிரி 100 உதாரணம் சொல்லலாங்க. ஒன்னா ரெண்டுங்களா? கருமையானவர்களே, வாழ்க்கை நித்தியமானது. லைஃப் ஆஸ் இட்டர்னல் டைமென்ஷன். அதை பார்க்க முடியாதவன் கண் சொருகி போன குருடன். அவன் தான் அவன். 22 உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் வாழ்க்கை உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆக என கருமையானவர்களே, பூலோகத்திலே பணத்தை சேர்த்து வைக்கிறவன் பல உண்மைகளை அவன் மறுதளிக்கிறவனாக ஒரு மடையனாக ஒரு முட்டாளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று வாழ்க்கையை தந்த சிருஷ்டி கர்த்தா சொல்லி நிற்கிறாருமா? நான் சொல்லுங்க. த வெரி காட் ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த ஹியூமன்ஸ் சேஸ் இஸ் அ ஃபூல். நம்மள நானா சொல்றேன்? நான் இல்லைங்க, கடவுள் சொல்ற. ஆக ஏன் நான் அப்படி மாறி போகிறேன்? வாழ்க்கை என்பது நித்தியமானது, வாழ்க்கை என்பது கடவுளால் அருளப்பட்டது, வாழ்க்கை என்பது கடவுளால் வாழ்வது, வாழ்க்கை என்பது கடவுளுக்காக வாழ்வது. லிவிங் பை ஹிம், லிவிங் ஃபார் ஹிம் என்பதை மறந்து போன ஒரு கண்கெட்ட குருடனாக இந்த 2வது வேஷதாரி இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்தை தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கிறவன், அதை நம்ம பார்த்துட்டு 3வது மனிதனுக்கு வரலாம். பரலோக வாழ்வின் மீது, மகிமையின் மீது தன்னுடைய கண்ணை பதிய வைத்தனுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? அது வித்தியாசமா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். என்ன சொல்றாருங்க? நான் பரிசுத்தராகிய கடவுளோடு வாழ்வதற்காக என் வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என்னுடைய லட்சியம் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. என்னுடைய லட்சியம் என்ன? ஒரு பரிசுத்த கடவுளோடு நிலையற்ற அழிவற்ற வாழ்வு, குளோரியஸ் இட்டர்னல் லைஃப். என்னுடைய வாழ்க்கை நேர்மையாக அமைகிறது. என்னுடைய நோக்கத்தை அது தூய்மைப்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையை அது நெறிப்படுத்துகிறது. நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? அதுக்காக என்ன அது நெறிப்படுத்துது?
அந்த வாழ்க்கை ஆண்டவருடைய சத்தியத்தின் படி இந்த உலகத்தில் நான் ஆண்டவரோடு வாழப்போகிறேன், அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த சத்தியத்தின் படி இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறேன். மத்த 7 இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய முடிவு இல்லைங்களா, மத்த 7 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ தன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு ஒப்பற்ற லட்சியம், தூய்மையும் நேர்மையுமான ஒரு பாதை, அந்த பாதையிலே என் வாழ்க்கை கட்டப்படுகிற ஒரு அற்புதமான அனுபவம். மை லைஃப் இஸ் பில்ட் அப்பான். நான் இழக்கிறவனாக அல்ல, நான் கட்டுகிறவனாக மாறுகிறேன். அப்படி கட்டுகிறவனாக மாறும்போது என்னுடைய கேரக்டர், இந்த லட்சியமும் என்னுடைய வாழ்க்கை பாதையும் கடவுளுடைய சத்தியமும் என்னுடைய கேரக்டரை அவரை போல மாற்றுகிறது. நான் ஒண்ணுமே அதுக்காக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பரிசுத்தமாகணும், நான் ஒண்ணு அதுக்கெல்லாம் ஒண்ணும் வந்து யோகங்களா செஞ்சு நிற்க வேண்டியது. இஃப் மை கோல் இஸ் ரைட், மை வே வில் பி ரைட். வென் மை வே இஸ் ரைட், மை கேரக்டர் வில் பி ரைட். அதான் அகஸ்டின் சொன்னார், த ரைட் ஃபேத் லீட்ஸ் டு த ரைட் லைஃப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு டிக்டம். சரியான விசுவாசம் ஒரு சரியான பாதைக்குள்ளாக என்னை வழி நடத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அப்படி வழி நடத்தப்படுதா? அதான் ஆண்டவர் சொல்ற, பரலோக செல்வத்தின் மீது தன் கண்ணை பதைத்தவன் வாடாததும் அடியாததும் ஆசற்றதுமான சுதந்திரத்தை பெறுவதற்காக 1 பேதுரு 4 அடிப்படையில் நான் இந்த உலகத்துக்குரியவைகளை எல்லாவற்றையும் நான் இழந்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறவனாக, தூய்மைப்படுகிறவனாக, அவருடைய பண்பை வெளிப்படுத்துகிறவனாக, இல்லையே என்கிற புலம்பலுக்கு பதிலாக எனக்கு இது இல்லையே, நான் அப்படி இல்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, இந்த இல்லையே என்கிற புலம்பலுக்கு பதிலாக ஆண்டவரே நான் இன்னும் என்னிலே எதை மற்றவர்களுக்கு தந்து நான் நிறைவுள்ளவனாக மாற முடியும். அதான் பிரின்சிபல். ஆண்டவருடைய சத்தியம் என்ன? இழப்பதினாலே பெறுவது. இழப்பு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். இழப்பதினாலே பெறுவது, I gain by losing. That is a divine principle. இந்த உலகத்தில் சேர்ப்பதற்காக கடவுள் என்னை வைக்கவில்லை, இழப்பதற்காக கொடுத்து கொண்டே இருப்பதற்கு. ஏன்னா கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவருடைய பண்பு எனக்குள்ளே வருது. கடவுள் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் அன்பினாலே பொழிந்து கொண்டே இருக்கிறார், நானும் பொழிந்து கொண்டே இருக்கிறேன். கடவுள் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார், நானும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன். என்ன அற்புதமான ஒரு உண்மை. 3 மனிதன் இப்படிப்பட்ட பரலோக சிந்தையுடையவனாக, பரலோக வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனாக இருக்கும்போது உன் கண் சுத்தமாக இருக்கும்போது உன் பார்வை சரியாக இருக்கும். உன் கண் வெளிச்சமாக இருக்கும்போது உன் பார்வை சரியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு குறிப்பிய நம்ம சொல்லணுங்க. இந்த 2 பத்தி பேசுறேன் இல்லைங்களா, உலக செல்வத்துக்காக. 24 வாங்க. 24 ஒரு காரியம் இருக்குது. 24, ஒருவனை பற்றி கொண்டு அவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் தெளிவா சொல்லிட்டார். மேமன் ஆங்கிலத்தில் டீரியல் லிசம் என்று நம்ம சொல்லலாம். ஒரு மனிதன் கடவுளுக்கும் இந்த உலக பொருளுக்கும் ஒரு நாள் ஊழிய செய்ய முடியும். It will create an unhealthy tension and anxiety in a man's life. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம குடும்பத்தில் ஒரே பிள்ளை, சில நேரம் சில குடும்பத்தில் ஒரே பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது பெரிய ஆசீர்வாதம் நீங்க நினைச்சுன்னுக்கிறீங்க. தகப்பனுக்கிறார், கணவனுக்கிறாரு. மனைவியை திருப்திப்படுத்துறதா, மகளை திருப்திப்படுத்துறதா? திருமண விஷயம்னு வந்துருச்சுங்க. திருமணத்தில் மகள் ஒரு பையனை விரும்பி திருமணம் செய்ய விரும்புறா, தாய் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ யாரை பிரியப்படுத்துறதுங்க? அந்த மாதிரி குடும்பத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறேன், அதனால பேசிருக்கிறேன். டென்ஷன், மகளும் வேணும், மகளையும் இழக்க முடியாது. மனைவி இழந்துட முடியுமா? மனைவியும் இழக்க முடியாது. ஆக ஒரு மனிதன் 2 ஊழியம் செய்யக்கூடாது. 2 நாட் ஆன் பார்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். சார், என்ன உலக பொருளும் கடவுளும் சமமா? சமம் கிடையாது. ஐயோ, கடவுள் சிருஷ்டி கர்த்தா,
கடவுள் அன்பின் சொருபி, கடவுள் பரோபகாரி. நல்லா கவனிச்சிக்கலா. God, a great benefactor. ஆனா இந்த உலக பொருள் என்ன, என்னை அடிமைப்படுத்துகின்ற ஒரு கொடூர முதலாளி, ஒரு கொடூர முதலாளி. பணம், பணப்பேய் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த பணம் என்னை திருப்திப்படுத்தாது, அந்த பணம் என்னை வாழ வைக்காது. ஆமா, புரியுதுங்களா? பணத்துக்காக என்னை சித்தரைவதை செய்கின்ற ஒரு முதலாளி. ரெண்டு பேரும் ஒண்ணா எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்றார் கடவுள். அற்புதமான இந்த பணம் என்கிற பேய் என்னை சித்தரவதை செய்து, என்னை வருத்தி, என்னை பயமுறுத்தி, என்னை பகைக்க செய்து, கடவுளோடு உள்ள உறவை பிரிக்கிறது. உண்மையுள்ள, அன்புள்ள, கரிசனையுள்ள, தேவையை சந்திக்கிற கடவுளை மறுதளிக்க செய்கிறது. அது ஒரு பக்கம். இங்க பக்கத்துல என்னுடைய உடன் விசுவாசிகள் நண்பர்கள் இருக்க, அவங்களுடைய தேவையை, அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக, அவர்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக, அவர்களை நான் என்ன செய்யறேன், சித்திரவதை செய்து அப்படியே என்ன சொல்றாங்க பாரு, ரத்தத்தை புழிஞ்சி சம்பாதிக்கிறேன்னு. அப்படிப்பட்ட முதலாளியாக நான் மாற்றப்படுகிறேன். சொந்த மனைவி அடிக்கிறேன், பிள்ளைய கொளுத்துறேன், எல்லாம் செய்யறேன். எதுக்கு? பணம், பணம், பணம். இதுதான் வாழ்க்கையா? ஒருவனாலும் கூடாது. கடவுளின் சிருஷ்டிகராக, கடவுள் இரட்சகராக இருப்பாரானால், கடவுள் என்னை ஆண்டு நடத்துகிறாக, என்னை நியாய விசாரிக்க போகிற ஆண்டவராக இருப்பாரானால் அந்த கடவுளுடைய திட்டத்தை செய்வதுதான் ஒரு சரியான நோக்கம். இந்த உலக பொருளை நான் சேர்க்க முற்படும் போது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரான ஒரு திட்டத்தை நான் வகுக்கிறேன். அப்ப கடவுளுடைய அதிகாரத்தை நான் மறுக்கிறேன், கடவுளுடைய நேர்மையை நான் எதிர்க்கிறேன். அப்படி யோசனை பண்ணினே போங்க. அதான் ஆண்டவர் இவ்வளவு விஷயத்தை எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அவன் ஊழியம் செய்ய முடியாது. நீங்க யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்க? யாருக்கு ஊழியம் செய்யற கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிப்போம். 4ஆம் நூற்றாண்டு திருச்சபை பிதா அகஸ்டின் சொன்னதான், கடவுள் தாம் கொடுக்காத எதையும் எந்த மனிதனிடத்திலும் கேட்பதில்லை. தயவுசெய்து அப்படி ஓரமா எங்காச்சும் எழுதி வச்சிங்க, இதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம. கடவுள் தாம் கொடுக்காத எதையும் எந்த மனிதனிடத்திலும் கேட்பதில்லை. வாழ்க்கை முழுதும் நீங்க சிந்தனை பண்ணிக்கலாம். அப்ப இங்க கடவுள் என்ன சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு, 25ஆம் வசனத்தில் முடிவில், எண்ணத்தை உண்போம், உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அங்க சொல்றாரா? மறுபடியும் எங்க சொல்றாரு? 31ஆம் வசனத்துல கவலைப்படாதிருங்கள். 34ஆம் வசனத்துல கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் சொன்னார்னா அது ஒரு கட்டளை. அந்த கட்டளை அவர் சொல்லி நம்மிடத்துல அதை நிறைவேற்ற எதிர்பார்ப்பாரானால் அதை நிறைவேற்றும்படியான அனைத்து கிருபைகளையும் அவர் தந்துவிட்டார் என்பது பொருள். கடவுள் தாம் கொடுக்காத எதையும் எந்த மனிதனிடத்திலும் கேட்பதில்லை. அப்ப நீ கவலைப்படாதுன்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன காரியம் செய்ய முடியுமோ அத்தனையே செஞ்சு வச்சுட்டு கவலைப்படாத பான்ற. நம்ம சொல்லிய சில நேரத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க பிரயாணமா போறாங்க, அல்லது பெரிய வெளிநாட்டு பயணத்துக்கு போறாங்க, அப்ப என்ன சொல்றாங்க, டோன்ட் வரி, உனக்கு எல்லா தேவையும் நான் சந்திக்கிறேன்ப்பா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. அந்த வார்த்தை புரிஞ்சுதுங்களா? நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்ப அந்த நீ கவலைப்படாதுன்னு சொல்வதற்கு முன்னதாக அந்த தகப்பனும் அந்த தாயும் அவங்க என்னென்னலாம் செய்ய முடியும் எல்லாம் செய்ய முடிச்சாங்க, அப்படி நீ என்ன கவலைப்படுத்துங்கிற. அப்படிதான் கடவுளும் சொல்ற, நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சுட்டேன், டோன்ட் வரி. என்ன அருமையான ஒரு தகப்பன் பாருங்க. ஆனால்தான் 6ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நான் உன்னுடைய தகப்பன், உன்னுடைய விருப்ப தேர்வினால் அல்ல, நாட் பை யுவர் சாய்ஸ் பட் மை சாய்ஸ், என்னுடைய தேர்ந்தெடுப்பினாலே நான் உனக்கு தகப்பேன், நீ என்ன தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா, நீ பிறவாவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்தவன், உன்னுடைய சகல தேவைகளை நான் அறிந்தவன், ஏன் நீ பயப்படுற? சொல்ற ஆள் யாருங்க? சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டி கர்த்தா. என்ன அழகாக அதை விளைக்கின்னு போறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், படைப்பை கவனித்து பாருங்கள், இதை கவனித்து பாருங்கள், பூக்களை கவனித்து பாருங்கள். அப்பீல் டு தி நேச்சர், யார் இவைகளை உண்டாக்கினவர், பராமரிக்கிறவர், உன் தேவனாகிய கர்த்தர் நான் வா. ஒரு அடிப்பிலே போடப்படுகிற பூக்கும் புல்லுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும்
கூப்பிடுகிற 147 சங்கீதத்தில் வாசித்தோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு காக்கை கடவுளுடைய பார்வையில அவ்வளவு முக்கியமானதா இருக்குமானால், காட்டு புஷ்பத்தை காட்டில நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்லவா. இதெல்லாம் மறந்துட்டியப்பா, வந்துட்டு ஐயோயோ எம்மாடியோன்னு கத்தினுக்கிறியா சொல்றேன்னா, நீங்க கவலை வருது பாத்தீங்களா, ராத்திரி 2 மணி கூட வருதுங்க, எனக்கு கூட வருதுங்க ராத்திரி 2 மணிக்கு கவலை. என்ன பண்ணுங்க, தயவு செய்து லைட் போட்டு, கண்ணாடி இல்லங்க இருக்குதுங்களா, முகம் பாக்குற கண்ணாடி, உங்க கண்ணாடி இல்லங்க, அதுவும் போட்டுங்க பாத்துன்னு, இப்படி பைபிள் மத்திய இதை படித்து சத்தமா படிங்க, அதை மூஞ்ச பாத்துன்னு, உங்க மூஞ்சி எப்படி இது பாருங்க கண்ணாடியில, லுக் அட் யுவர் ஃபேஸ், டு யூ ரியலி பிலீவ் காட்ஸ் வேர்ட், கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் வசனத்தை மூஞ்சி பாரு எப்படி இருக்குது கண்ணாடியில. நான் ஏன் கவலைப்படுறேன், ஏடா நான் கவலை பண்ணா, இவ்வளவு அற்புதமான ஒரு கடவுள் என்னோடு இருக்கும் போது அப்படி கேளு கேஞ்சிக்கா. ஆமா, சும்மா நீ சும்மா பறந்து பறந்து பொறுக்கிறதுனால கவலை போயிடுமா, நான் இந்த பறந்து பறந்து தான் படுக்க பாக்குறேன், ஸ்லீப்பிங் டோஸ் போடுறதுனால போயிடுமா கவலை. அப்பீல் டு த குட்னஸ் ஆஃப் காட், பிலீவ் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட், கடவுள் சொல்லிட்டார் பா அவ்வளவுதான், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். உங்க வாழ்க்கையில் அப்படி செஞ்சு பார்த்திருக்கீங்களா, 7 காரணங்களை ஆண்டவர் சொல்றார் நீ கவலைப்படாதன்னு. வேகமா நம்ம பார்ப்போம் என்ன சொல்றாரு, 25 வசனத்துல, உயிரை உருவாக்கினவர் உன் வாழ்வை, உனக்கு உயிரையே கொடுத்தவர் ஒரு வாழ்க்கையின் தேவையை சந்திக்க மாட்டாரா, தேவையை சந்திக்க மாட்டாரு. The very creator of life, can't he provide your physical need? What a fool you are. உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர். ஏசாயா 43:1-3 படிங்களேன், ஏசாயா 43:1-3, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும், கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் தேவனாகிய கர்த்தர். இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டுதான் சாதராக் மேசாக் ஆபேத் நேகோ நேபுகாத் நேசாருடைய அக்னி சூழிக்குள்ள நுழைஞ்சாங்க. வரலாறு தெரியுங்களா உங்களுக்கு, இந்த 3 வாலிபர்கள் இன்க்ளூடிங் டேனியல் பாபிலோனுக்கு போன போது ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் எரிமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தான் கையில அவங்க கொண்டு போயிருக்கணும், அதான் அவங்க தியானம் பண்ணாங்க. இந்த 43 அதிகாரத்தை அவர்கள் ஆழமாக நம்பினபடியினால, ராஜாவே நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. பேச்சு பார்த்தீங்களா, ஏன்பா உனக்கு தெரிந்திருக்க கடவுது, நீ பயமுறுத்திய என்ன இந்த சூளையில போட்டுருவேனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னி சூளையில் இருந்து எங்களை விடுதலை ஆக்க முடியும், அதுக்காக மட்டும் இல்ல அப்படியே அவர் விடுதலையாக்க விட்டாலும், நீ நிறுத்தின சிலையை நாங்கள் ஒருபோதும் வணங்குவது, இதுக்கு தான்டா பேரு கவலைப்படாதிருங்க. இஸ்ரவேலே உன் மீட்பரும் உன்னை உருவாக்கினவருமாகிய தேவன் நான் சொல்லுகிறதாவது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது பயப்படாதிருப்பாய். என்ன அற்புதமான ஒரு தேவன், இவ்வளவு அதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய தேவன் சொல்லுகிற, நீ ஒரு வேஷதாரியாக கவலை முகத்தோடு பயத்தோடு ஏமா வாழ்ந்துன்னு இருக்கணும், இல்லாத சுமையை ஏமா சுமந்து கொண்டு இருக்க வேண்டும், புரியுதுங்களா, இல்லாத சுமையை சுமந்து கொண்டு இருக்க, ஏன் சுமந்து கொண்டு இருக்கிற நீ, சரி அப்ப உருவாக்கினவர் உன் தேவையை சந்திக்கிற, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம். 26 வசனத்துல, 6 வசனம், அதாவது அந்த முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த பறவைகளுக்கு விதைப்பு விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறது இல்லை, அதுக்கு களைஞ்சுகள் இல்லை, ஆகவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதனாலே இன்றைய கடமையை பணியை செய்ய நீ தவறுவாய். நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பாயானால் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருப்பாய், அது உன்னை தடுத்து போடும். So never allow the worry to stop you from working today. இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கடமைகளை செய்ய நீ தவறாதே, அதை நீ செய்யும் போது நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை.
என்ன அழகான ஒரு படிப்பினை ஆண்டவர் சொல்லி தருகிறார். நாளைய பற்றிய கவலை இன்றைய பணியை தடுப்பதாகவும் என்னை பாதிப்பதாக இருக்கும் இருக்கிறபடியினாலே நான் கவலைப்படவே கூடாது. அடுத்ததுக்கு 27 வசனத்துக்கு வாங்க. ஆமா, கவலை வந்து உன்னுடைய உயிரையோ உன்னுடைய சரீரத்தையோ வளர்க்க முடியாது. இட் கேனாட் ஹெல்ப் யூ டு க்ரோ, ராதர் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் அண்ட் இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். நீ வளர்வதற்கு பதிலாக வாழ்வதற்கு பதிலாக அது உன்னை அழிப்பதாக இருக்கிறபடியினால நீ கவலைப்படாத. லாஜிக்கலி ஆண்டவர் அறிவுபூர்வமா பேசுற கவலை ஒருபோதும் உன்னை வளர செய்யாது, உன்னை தேய செய்யும். தேயுதுன்னா புரியுதா? தேய்தல். உன்னை குறைவடைய செய்யும். ஆகவே எதுக்கு கவலைப்படுற அப்படின்ற சரிங்களா? 4:28-30 வசனங்களிலே சொல்றாரு. 28-30 வசனங்களிலே இந்த காட்டு புஷ்பத்தை விட வாகாய்த்து பறவைகளை விட நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அவர் நம்மை ஒருபோதும் அசட்டை செய்கிறது இல்ல. God the Father never ignores us nor rejects us. எபிரேயர் 13:5-6 வசனம் படிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இப்ப கவனிங்க, யாருக்கு திருப்பியும் சொல்றாருமா? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன் மனுஷன். இப்ப கடவுள் வாக்களிக்கிறார், நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன். நீ ஏன் கவலைப்படுற? சில நேரத்தில் இந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பயம். எனக்கு கூட கொஞ்சம் பயங்க. ஆபரேஷன் பயம் தானுங்க. அது ஹார்ட் ஆபரேஷனா சொல்ல வேணுங்களா? ஆமா, நிறைய பேருக்கு பயம் அங்க. ஆமா, நிறைய பேருக்கு பயம். அப்ப அந்த டாக்டர் என்ன மிஞ்சி மிஞ்சி, என்னப்பா நீ, நான் எத்தனை பேரை எத்தனையோ ஆயிரக்கணக்கான இறுதி ஆபரேஷன் செய்துட்டு சார் பயமாக்குது சார், நான் அவர் என்ன நினைப்பாரு? யோ, நீ என்ன நம்புறியா நம்பலையா? இல்ல சார் கொஞ்சம் பயமா. நீ நம்புறியா நம்பலியா? இல்ல சார் கொஞ்சம் பயமா. போயா போயா, யாரு நம்புறியா? போயா போயா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன நம்ப வேண்டும், அப்பதான் நான் செய்ய முடியும். நீ என்ன நம்பல, பயமாகுது பயமாகுதுன்னா ஜெயிச்சது போப்பா இல்லையா? ஃபைண்ட் யுவர் வே. ஏன் எனக்கு உனக்கும் தொல்ல எனக்கும் தொல்ல? டாக்டர் கிட்ட பழகி இருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? ஒரு அளவுக்கு தான் விளக்க சொல்ல முடியும். பயமாகுது பயமா, நீ மென்டல் பேஷண்ட் ஆயிட்டோப்பா, நீ என்னைய மாத்திட்டு போற, தயவுசெய்து போப்பா வெளியா. அதாவது கடவுள் அப்படி நம்மள தள்ளுறது இல்லங்க, கடவுள் அப்படி ஒருபோதும் சொல்றது இல்ல. ஆனா நம்முடைய பயங்கள் நல்லா கவனிங்க, அதுக்கு சொல்ல அதான் இல்லீங்களா, we build up a strong screen between God and us. நம்முடைய கவலையினாலும் நம்முடைய அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல, படப்படப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்முடைய பயம் நம்முடைய படப்படப்பு இவைகளினால ஒரு அன்புள்ள கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு மாபெரும் திரையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். யூ பில்ட் அப் எ வால் பிட்வீன் யூ அண்ட் காட் பை யுவர் அன்பிலீஃப். நான் உன் தேவன், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான். அப்படி என்னத்துக்கு கூச்சல் போட்டுன்னு எழுந்துருன்ற? Why you shout? நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேக்குற? நீ என்ன பண்ணுகிற? ஆல் நைட் பிரேயர், ஆஃப் நைட் பிரேயர் எல்லாம் இதுக்கே ஓடி நிக்குதுங்க. எதுக்குங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை கொடுப்போம். ஐயோ இருக்கிற தூப்பா ஒழுங்கா தூங்குப்பான்றாரு இந்த புண்ணிய. ஐயோ அருமையான சகோதரிய, நீ ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? நிம்மதியா தூங்குமா? தூங்கிட்டு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சார்ந்து கொள், கர்த்தருடைய வலுவாத கிருபையை சார்ந்து கொள், கர்த்தருடைய போஷிக்கும் வல்லமையை சார்ந்து கொள். அவர் நல் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என், அதான் முதல் பாட்டு பாடின 182 பாட்டு, பாதி பேருக்கு அந்த பாட்டுக்கு இல்ல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒப்பாரி வைப்பேன். அப்படி ஓரமா எழுதிங்க, மாத்திருங்க. எப்ப நீ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியோ நீ என்ன எழுதணும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒப்பாரி வைத்துக் கொண்டே இருப்பேன். அதுக்குதான் கண்ணாடி பார்த்து பைபிள் படிங்க. கவலை வந்துச்சுன்னா பார்த்து படிங்க. நான் கவலைப்படுறேன், அகத்தின் அழகு. அதுக்குதான் கண்ணாடி பார்க்க சொன்னேன். சும்மா சொல்லுங்க, நான் உன்னுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். ரேடியேட் ஹோப்,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து 34 சங்கீதத்தில் வாசிக்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம். அவன் முகம் பிரகாசம் அடையணும்ல, இந்த கர்த்தருடைய வசனத்தை நீ படிக்கும் போது உன்னுடைய முகம் பிரகாசம் அடைய வேண்டும். ஏன் புலம்புற, ஏன் கலங்குற, ஏன் கதற? உங்களை பார்த்து கேளுங்க. 42 சங்கீதத்தின்படி 42 சங்கீதம் 10 வசனத்துல, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு தாவீது கேட்கிற, ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, 31-32 வசனங்களில, 31-32 வசனங்களில, கடவுளை கவலைப்படாதிருங்கள். அஞ்ஞானிகள்னா கடவுளை அறியாதவர்கள் அர்த்தங்க. அப்ப நீ ஏன் கவலைப்படுற? You haven't understood the provision of God. கடவுளுடைய ஏற்பாட்டை, கடவுளுடைய பராமரிப்பை உன்னுடைய அறியாமையினால நீ பயந்து கொண்டிருக்க. Lack of understanding. ஒன்று, இப்படி கடவுளை அறியாதபடியினால உனக்குள்ள சரியான விசுவாசம் இல்ல. Lack of faith. The lack of understanding leads to the lack of faith. பேதுரு வந்து கடல் மேல நடக்கட்டும் ஆண்டவர் நடப்பாரு, நடந்தான். அவர் என்ன போயிட்டான், உள்ள போயிட்டான். கடலையும் காற்றையும் அலையும் பார்த்த உடனே உள்ள போயிட்டான். Lack of understanding leads to lack of faith. அங்க எலிசா வந்து அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். சீரியாவின் சேனைகள் அவனை பிடிக்க வருது. ஒன்னு ராஜாக்கள் அந்த சம்பவம் வருதுங்க. எலியா தீர்க்கதரிசி, ஏன்னா அவன் சீரியா வந்து இஸ்ரவேல் மேல படையெடுத்து படையெடுத்து தோத்துட்டே போறான். எப்படா அவனுக்கு தெரிஞ்சு நான் படையெடுக்கிறதா அவனுக்கு முறியடிக்கிறான். அப்ப சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க எலிசானே, அவன் தாங்க சொல்லி நிக்கிறான். அவனா புடிச்சுன்னு வாங்கடா அவனன்றான். இவன் அனுப்புறான் படைய. அவன் எலிசா பாட்டு கம்மனு பாத்து நிக்கிறான். வரட்டும் பாரு, இவன் பக்கத்துல நம்மள மாதிரி ஒரு சிஷிய புள்ள இல்லைங்க, பரமாத்த குருன்றாங்கல்ல, யாரு கேயாசி இருக்கிறாருங்க. சூப்பர் சூப்பர் அறிவாளிங்க அவரு. கவனிச்சிங்களா நீங்க அந்த சீன்? எதுக்குடா கத்துற, ஓ பயமாகுது, என்ன ஓடிடலாம், எதுக்குடா ஓடணும், இல்ல வராங்க அப்படி அப்படி எப்படா பிடிப்பான் நம்மள? அவர் எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தவர்ல, திறந்தவன என்னத்த பார்த்தான்? எலிசாவை சுற்றி பரலோகத்தின் சேனைகள் அக்னி மயமாக நின்று கொண்டிருந்தாங்க. So that is a living reality of life. புரிஞ்சுதுங்களா? அவனுக்கு வந்தானுங்களே, அவனுங்களா என்ன ஆயிட்டானுங்க, குருடன் ஆயிட்டானுங்க. குருடன் ஆகி இவங்கிட்டே வந்து கேக்குறான், ஐயா எலிசாங்கிறது எலிசா இருக்கிறாருங்க, இப்படியா போயின்னு இருக்கான்றான். இப்படியா போங்கன்னா நேரா போய் அரண்மனையில போய் மாட்டிக்கிறானுங்க ராஜா கிட்ட. அந்த ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? See, that is how God operates. நம்முடைய இனி சூப்பர் நேச்சுரல் வே, நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே செயல்படுகிற ஒரு அற்புத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ உபரிவிச்சிருக்கிற. அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்ற, 6 வசனத்துல, கடவுள் என்னுடைய வாழ்க்கையின் பாதையில சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். இது ஒரு முக்கியமான படிப்பினங்க. God in his wisdom has chalked out my life plan. என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி பிறக்க வேண்டும், இங்கு வாழ வேண்டும், இங்கு வளர வேண்டும், இங்கு நான் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், இங்கு தோல்விகளை சந்திக்க வேண்டும், இவைகளை நான் இழக்க வேண்டும், இவைகளை நான் வெறுக்க, இதெல்லாம் God has chalked out. என்னுடைய வாழ்க்கையை கடவுள் திட்டமிட்டு தீர்மானித்து இருக்கிறார். அப்ப நான் கவலைப்படும் போது நான் என்ன செய்யறேன், அந்த திட்டத்தை மாற்ற விரும்புகிறேன். உனக்கு என்ன ரைட் இருக்கு அதை மாற்றத்துக்கு? யாக்கோபுனுடைய வாழ்க்கையை கடவுள் திட்டமிட்டார். எப்படிப்பா திட்டமிட்டார்? நீ வந்து 14 அடிமையா வேலை செய்யணும், அப்புறம் ராகியில திருமணம் பண்ணுவ, உனக்கு குழந்தை இல்லாம இருக்கும், அப்புறம் ஒரு 15 வந்து குழந்தை பிறக்கும், அவ வந்து எங்க வந்து சேர்ந்த உடனே கானானுக்கு வந்து சேர்ந்த உடனே அவ செத்துருவா. God has planned out. உன்னுடைய அருமையான மகன் யோசேப்பு உங்ககிட்ட இருந்து பிரிக்கப்படுவான். இட் இஸ் ஆல் God's plan. வாழ்க்கையில உன்னுடைய விசுவாசத்தை பரிசோதிக்க நீ கடவுளுக்கு கீழ்ப ஆபிரகாமை போல தன் ஒரே பேரான மகனை அவன் பலியிட ஒப்பு கொடுக்கிறானா? A test of faith, a trial of faith. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நிஜம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் உண்மை. அப்ப இந்த வாழ்க்கையின் உண்மையில செல்வம் உன்னை விட்டு அகற்றப்படும் யோபை போல, உன்னுடைய மகன் உன்னை விட்டு பலியிடப்படுவான் ஆபிரகாமை போல, உன்னுடைய பிரியமுள்ள மனைவி உன்னுடைய பிரியமுள்ள மகன் உன்னை விட்டு தூக்கி எறியப்படுவான் யோசேப் யாக்கோபை போல. நீ அவன் பரவிக்கிற. God's plan will never be changed. நீ ஒப்பாரி வைக்கிறதுனாலும் நீ எதிர்ப்பதினாலும்
யோசனை பண்ணி பாருங்க. That is what God wants to teach us today. நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். நீ ஏமா உபரிசனிக்கிற? Nothing will be altered. நல்லா விளங்குச்சுங்களா? கருவளியின் சர்வ ஏகாதிபத்தியம் என்று நாம் சொல்லும் போது அவருடைய ஞானம் வல்லமை மாத்திரம் இல்லமா, நம்மை குறித்து அவருடைய திட்டம் மாற்றப்படாதது. ஆனால்தான் ஸ்பர்ஜன் சொன்னார், I am immortal as long as I live in this world. இந்த உலகத்தில் நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நான் அழிக்கப்பட முடியாதவன். காரணம், கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். வாழ்க்கையில் அப்படி நீங்க சந்தித்து இருக்கிறீங்களா? ஆகவே யாக்கோபானாலும் சரி, மோசையானாலும் சரி, யாருன்னா எடுத்துங்க, யோபு எடுத்துங்க, மாத்த முடியாது. அவ்வளவுதான்ப்பா யோபு, ஒரே நாள் அத்தனை பேர் அவுட்டு போ. எஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் ஃபெய்த் டு திஸ் அன்பிலீவிங் வேர்ல்ட். நம்பாத உலகத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இல்ல என்ன தப்பு, இல்ல என்ன தப்புன்றீங்க நீங்க? புரியலையே உனக்கு கடவுளுடைய திட்டம். உன்னை ஒரு முன்மாதிரியாக நிறுத்த விரும்புகிறேன். உனக்கு செல்வத்தை நான் தான் கொடுத்தேன். அந்த செல்வத்தை எப்பொழுதும் உன்னிடத்திலிருந்து எடுக்க எனக்கு உரிமை உண்டு. நீ இந்த உலகத்தை சார்ந்தல்ல, இந்த உலகத்தில் அன்பு கூறுவதற்காக அல்ல, இந்த உலகத்தினால திருப்தி அடைவதற்காக அல்ல, இந்த பாடுள்ள வாழ்க்கையில என்னை பிரியப்படுத்த நீ வாழ வேண்டும். யூ லிவ் டு பிளீஸ் மீ. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுகிறவர்களாகி எபேசியர் 5:1 7 குறிப்பு, நான் ஏன் கவலைப்படக்கூடாது? அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும், அதினதின் பாடு போதும். என்னுடைய நாட் ஓன்லி மை பிசிக்கல் ஃப்ரேம், மை மென்டல் ஃப்ரேம், என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய சரீர உடற்கூறுகள் அனைத்தும் 24 மணி நேரம் வாழ்வதற்காக தான் கடவுளால் உருவாக்கப்பட்டவைகள். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்யறபடினாலதாம்மா இங்க வாலிபர் கூட இருக்காங்க, அவங்கள ரொம்ப திறமைசாலி நினைச்சுக்கிறாங்க. 16 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் வேலை. ரொம்ப அன்போடு சொல்றாங்க, தம்பி தங்கச்சி, கடவுள் நம்மை அதற்காக உருவாக்கவில்லை. வி ஆர் நாட் மிஷின்ஸ், நாம் இயந்திரங்கள் அல்ல. நாம் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டிய அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். இவ்வளவுதான் தாங்கும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஏன்பா நீ 10 1 மாசம் பாட இப்ப ஏன்பா நீ சுமக்கிறன்ற? 34 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்னங்க சார்? கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவது என்னுடைய வாழ்க்கையின் சகலவற்றுக்காக நான் அவரை மட்டும் நம்புவதுதான் தேடுவது. டு சீக் மீன்ஸ் டு ட்ரஸ்ட் ஹிம் ஃபார் எவ்ரிதிங் ஆல் த டைம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு தேவையான எல்லாவற்றுக்காக நான் அவரை மட்டும் நம்பி இருக்கிறேன். 1, 2 to seek him means to love him. அவரை தேடுவது என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுவது. அவரிடத்தில் அன்பு கூறுவதை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை, அது எதுவுமே இருக்கட்டுங்க. Nothing is more important than to love him. உங்க வாழ்க்கையில் அதை செய்து கொண்டு இருக்கீங்களா? அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? இது எதுனா இருக்கட்டுங்க. அதான் யோபுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் அதான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆபிரகாம, நீ யாரப்பா நேசிக்கிற? உன் மகனையா, உன் ஏக சுதனையா, என்னையா? யாக்கோப, நீ ராகலை சிநேகிக்கிற, என்னை சிநேகிக்கிறியா? யோசிப்பே, யாக்கோபை, நீ யோசிப்பை சிநேகிக்கிற, நீ என்னை சிநேகிக்கிறியா? தட் இஸ் அ சேலஞ்ச். மார்த்தாளே, நீ எனக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறாயா? நல்லா கவனிக்கணும். அல்லது நீ சேவை செய்து உன்னை வருத்திக் கொள்ள விரும்புகிறாயா? மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மார்த்தாளோ, மார்த்தாளே, மார்த்தாளே, ஏன்பா why you exert yourself? 3, அவரை சேவிப்பது என்றால் என்ன? அவரை போல இந்த உலகத்தில் to imitate him. What is to seek him? Trust him. Love him. And imitate him. அவரை போல பரிசுத்தமும் நீதியும் அன்பும் தியாகமும் உள்ள ஒரு வாழ்க்கையில நான் வாழ வேண்டாம். தலைவன் இங்கு ஜெபிப்போம். 3 வேஷதாரிகளை கடவுள் நம் முன் நிறுத்தினார். மதம் என்கிற வேஷம், பணம், பதவி, சுகம், மேன்மை என்கிற வேஷம்,
கவலை என்கிற ஒரு வேஷம். கவலை, கவலைப்படுவதனாலே நாம் கடவுளை, கடவுளுடைய உண்மையை மறுதலிக்கிறோம், கடவுளுடைய அன்பை கேள்வி கேட்கிறோம், கடவுளுடைய கிருபையை அசட்டை செய்கிறோம். நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்களா? கடவுளுடைய வல்லமையை சந்தேகிக்கிறோம், சந்தேகிக்கிறோம். We doubt his power, we question his love and wisdom. அப்படி யோசனை பண்ணுங்க, எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு நிலை. என்னை சிருஷ்டித்தவர், எனக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் என்னை கைவிடுவாரா, என்னை மறப்பாரா, என்னை தள்ளிவிடுவாரா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்த என்று சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் தைரியமாக சொல்லலாமே. இந்த காலை நேரத்தில் நீ ஒரு கவலைப்படுகிற பிராணியாக இருக்கிறாயா? அங்கதான் நாங்க சொல்லுங்க, உன்னை மனிதன் சொல்ல முடியல. சம்திங் லைக் எ ஒரிங் மிஷன். கவலைப்படுகிற பிராணியாக இருக்கிறாயா, அல்லது கடவுளுடைய வளமையில் வாழ்கின்ற பிள்ளையாக இருக்கிறாயா?